Hi friends, நீங்க இந்த வீடியோல என்ன கத்துக்க போறீங்கன்னா AWS Data Pipeline என்ன, அதை எங்க யூஸ் பண்றாங்க, அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பாப்போம். சோ AWS Data Pipeline எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய AWS கன்சோல நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். சோ ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு சர்வீஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது AWS Data Pipeline. சோ ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் செக்ஷன்ல AWS Data Pipeline இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம AWS டேட்டா பைப்லைன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ AWS டேட்டா பைப்லைன் வந்து ஒரு வெப் சர்வீஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னா, ஸோ நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா பைப்லைனில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சினாரியோ பார்ப்போம். என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டில் வந்து நிறைய அனாலிட்டிக்கல் டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி அந்த பிக் டேட்டாவில் போடுறேன். ஸோ அந்த பிக் டேட்டாவில் வந்து டேட்டா க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ கம்ப்யூட்டிங் பவர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அந்த பிக் டேட்டாலேருந்து எனக்கு தேவையான டேட்டாவை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்னொரு ஒரு இடத்துல அதை நான் ஸ்டோர் பண்ணுறேன். S3 பக்கெட்லேயோ இல்லைனா RDSலையோ நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்ட டேட்டாவை நான் அதுக்கப்புறம் நான் ரிப்போர்ட்டிங்காக யூஸ் பண்ணுறேன். சில டிசிஷனாக இந்த ரிப்போர்ட்டிங் டேட்டாவை யூஸ் பண்ணி என்னால் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சினாரியோவுக்கு நம்ம AWS டேட்டா பைப்லைனை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அட் அ ஹை லெவலில் AWS டேட்டா பைப்லைன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டேட்டா பைப்லைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னா, ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கார் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அது என்ன மாடல், என்ன கலர், நிறைய பிக்சர், இது வரைக்கும் என்ன மைலேஜ் இருக்குது, என்ன ப்ரைஸ், அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ஃபியூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து கார் செல்லர் என்ன பண்ணுவார், அவங்ககிட்ட இந்த கார் செல்லர்கிட்ட நிறைய கார்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கார்ஸுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் போடலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ராடக்ட். ஸோ இந்த கார் செல்லர் வந்து இந்த அவருடைய அவர்கிட்ட இருக்கிற கார் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கார் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய அவங்களுக்கு வந்து கார் வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்து என்னுடைய ப்ராடக்ட், அதாவது என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து இந்த கார்லாம் வந்து டீட்டெயில்ஸ், இந்த கார் டீட்டெயில்ஸை வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, லைக் மாடல்லாம் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, ப்ரைஸ் ஓகேவா, ஸோ மைலேஜ்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. ஸோ கார் செல்லர் வந்து என்ன பண்ணிட்டார், அவர்கிட்ட இருக்கிற கார் டீட்டெயில்ஸை அவர் போஸ்ட் பண்ணிட்டார். கார் பையர்ஸ் வந்து கூகுள் மூலமாக சர்ச் பண்ணி இல்லைன்னா டைரெக்டாக லிங்க் மூலமாக வந்து இந்த வெப்சைட்டில் இருக்க கார்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் மிஸ் ஆகாது, என்னென்னா கார் செல்லருக்கு இதை யார் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எந்த கார் எந்த விலைக்கு அவங்களுக்கு தேவைப்படுதுன்றத இவருக்கு எதுவுமே தெரியல. ஸோ பையருடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இவருக்கு தெரியல. ஸோ பிளாங்காக இருக்கார், ஜஸ்ட்டு கார் டீட்டெயில்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டார். சில பேர் அவரை காண்டாக்ட் பண்ணுறாங்க கார் வேணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் பிஹைண்ட் த சீனில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவருக்கு தெரியல. ஸோ கார் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கார்ஸை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கார் செல்லரை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனியாக நான் வந்து இந்த செல்லருக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையருடைய ஆக்டிவிட்டீஸை இந்த கார் செல்லருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பையர் வந்து என்னுடைய வெப்சைட்டுக்கு வராங்க, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய காரை வந்து கிளிக் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்னோடய வெப்சைட்டில் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணலான்னா, கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி கார் பையர்ஸுடைய ஆக்டிவிட்டீஸை நான் வந்து ட்ராக் பண்ண போகிறேன், மானிட்டரிங் பண்ண போகிறேன். ஸோ அந்த டேட்டாவை எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பெரிய பிக் டேட்டாவில் டேட்டா லேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ இந்த டேட்டா லேக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு வர எல்லா கார் பையர்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எந்த லிங்க்லாம் கிளிக் பண்ணுறாங்க, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க ஜெண்டர் என்ன, அவங்க நியூ கஸ்டமரா இல்லை ஓல்டு கஸ்டமரா, எவ்வளோ நேரம் இந்த வெப்பேஜில் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எத்தனை முறை அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன லொக்கேஷன் சொல்லி, இவங்களோட எல்லா டேட்டாவையும் நான் என்ன பண்ணுவேன், கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நான் இந்த டேட்டா லேக்கில் இல்லைனா பிக் டேட்டாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த AWS டேட்டா பைப்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இங்கே வந்து நிறைய டேட்டா வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது, ஒரு பெரிய பிக் டேட்டா இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிக் டேட்டாவிலேருந்து எனக்கு என்ன தேவையோ அந்த டேட்டாவை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்,
ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த டேட்டா பைப்லைன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஸ்கெடியூல்டு ஜாப் மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா, இந்த பிக் டேட்டாவில் இருக்கிற எனக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நைட்டில் வந்து ஒரு 12 o'clock வந்து ஒரு ஜாப் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இஎம்ஆர் கிளஸ்டர் வந்து அது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு இஎம்ஆர் கிளஸ்டருக்குள்ளேருந்து ஒரு ஸ்பார்க் ஜாப் வந்து குவெரியை ட்ரிகர் பண்ணும். இந்த குவெரி என்ன பண்ணும், இந்த பிக் டேட்டாக்குள்ளே போய் எனக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இல்லைனா அக்ரிகேட் பண்ணி அந்த டேட்டாவை, அந்த ஃபைனல் ரிசல்ட் என்ன பண்ணும், இந்த ரிப்போர்ட்டிங் டேட்டா டேட்டா பேஸ்க்குள்ளே. இட் மைட் பி லைக் S3 பக்கெட்டாக இருக்கலாம், இல்லைனா RDS-ஆக இருக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் டேட்டா டேட்டா பேஸ்க்குள்ளே அது இன்சர்ட் பண்ணிடும். இந்த ஜாபோட வேலை பார்த்தீங்கன்னா, இந்த பிக் டேட்டாவில் இருக்கிற எல்லா டேட்டா, எனக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த ரிப்போர்ட்டிங் டேட்டாவில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நைட் ஜாபாக நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த AWS டேட்டா பைப்லைன் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ செல்லருக்கு தேவையான டேட்டா எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதை ரிப்போர்ட்டிங் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு சர்வர், ரிப்போர்ட்டிங் டூல் மாதிரி ஒரு சர்வர் வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுன்னா, இந்த ரிப்போர்ட்டிங் டேட்டா கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்டிங் டேட்டாவை எடுத்து அழகாக கிராஃப்ஸ், அப்புறம் சார்ட், இதை மாதிரியான இந்த மேப், இது மாதிரிலாம் வந்து க்ரியேட் பண்ணோம். ரொம்ப விஷுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் இந்த சர்வரில். ஸோ மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா கார் செல்லர் லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வெப்சைட் மட்டும் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட்டிங் பேஜும் நம்ம கொடுப்போம். அந்த ரிப்போர்ட்டிங் பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வந்து அவர் பப்ளிஷ் பண்ண காரை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, அவங்க நியூ கஸ்டமராக இல்லை ஓல்டு கஸ்டமராக, எவ்வளோ நேரம் வந்து அந்த பர்டிகுலர் கார் பேஜை வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லொக்கேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணிவிடுவோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கார் செல்லருக்கு. ஏன்னா தன்னுடைய பயர் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட பிஹேவியர் என்னன்னு சொல்லி, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு சொல்லி நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவார், ஒருவேளை நம்பர் ஆஃப் காண்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், ஓகே நம்ம இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பண்ணணும், அப்போ தான் நமக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும், அப்போ நம்மளுடைய கார் வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பண்ணுவார். சப்போஸ் நிறைய காண்டாக்ட் வருதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை குறைப்பார். ஸோ அவருடைய ரெவன்யூவையும் வந்து அவரால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நிறைய டிசிஷன்ஸை இந்த ரிப்போர்ட்டிங் டூல் யூஸ் பண்ணி இந்த கார் செல்லரால் டிசிஷன்ஸை எடுக்க முடியும். ஸோ ஆஸ் அ ப்ராடக்ட் ஓனராக நான் வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன். ஒன்று வந்து அவருடைய காரை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் நிறைய காண்டாக்ட்ஸை கொண்டு வரதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கார் பயர்ஸுடைய ஆக்டிவிட்டீஸையும் நான் மானிட்டர் பண்ணி அந்த டேட்டாவையும் ரிப்போர்ட்டிங்காக ஒரு ரிப்போர்ட்டாக வந்து நான் இவருக்கு கொடுக்குறேன். ஸோ கார் செல்லர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஏன்னா நிறைய கார் அவரால் என்னுடைய டூல் யூஸ் பண்ணி, என்னுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணி அவரால் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ளோவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பைப்லைன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த டேட்டா பைப்லைன் யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் நகர்த்த முடியும், ஒரு கம்ப்யூட்டிங் பவர் யூஸ் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் பவர் வந்து இஎம்ஆர் கிளஸ்டர், நீங்கள் வந்து யூசிடி இன்ஸ்டன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன ஒரு ரீகேப் பார்ப்போம். என்னுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து கார் சேல்ஸ் பண்ணலாம், கார் சேல்ஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ கார் செல்லர் வராரு, அவர்கிட்ட இருக்க நிறைய கார்ஸோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ கார் பயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிற கார்ஸை வந்து கிளிக் பண்ணுறாங்க, நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிக் டேட்டாவில் போடுறேன். அதுக்கப்புறம் ஸோ ஸ்கெடியூல்ட் ஜாப்பில், அதாவது AWS டேட்டா பைப்லைன் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் அந்த ரிப்போர்ட்டிங் டேட்டாவெலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸ் நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டிங் டூல், இந்த சர்வர்லேருந்து இந்த ரிப்போர்ட்டிங் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் அழகாக விஷுவல் எலிமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தேட் இந்த செல்லர் வந்து நிறைய டிசிஷன்ஸை எடுக்க முடியும், அவருடைய கார் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்க அந்த இன்ஃபர்மேஷனை அவருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃப்ளோ. இப்போ நம்ம டேட்டா பைப்லைனை எப்படி வந்து கன்சோலில் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம AWS டேட்டா பைப்லைனை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ AWS கன்சோல் நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அனாலிட்டிக்ஸ் செக்ஷனில் இந்த டேட்டா பைப்லைனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு டேட்டா பைப்லைன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம நேம் கொடுக்கலாம். ஸோ டெஸ்ட் பைப்லைன் சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்டா பைப்லைன். ஒரு டைனமோ டிபிலேருந்து ஒரு S3 பக்கெட்டுக்கு சில டேட்டாவை காப்பி பண்ண போகிற ஒரு டேட்டா பைப்லைன். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம இது கிரியேட் பண்ண போகிறோம். பட் இது எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இன்னொரு விஷயம், நான் வந்து ஃப்ரீ டயர் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப்ஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டைனமோ டிபி டேபிள் டு S3. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான். ஒரு ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இன்னொரு டேட்டா பேஸ்க்கு நம்ம காப்பி பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு EMR கிளஸ்டர் யூஸ் பண்ணி ஸ்பார்க் ஜாப்லாம் யூஸ் பண்ணோம், ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பெரிய டாஸ்க்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். பட் டெமோக்காக ரொம்ப சிம்பிளாக ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டைனமோ டிபி. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு டைனமோ டிபி கிரியேட் பண்ணிட்டேன் டேட்டா சோர்ஸ்னு சொல்லி. ஸோ அதை நம்ம கொடுப்பேங்க. அதுக்கப்புறம் இது வந்து சோர்ஸ். அதுக்கப்புறம் அந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட், S3 பக்கெட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதை கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல். யூஸ்வலாக வந்து இந்த ஜாப்லாம் வந்து ஷெடியூல் பண்ணுவாங்க நைட்டில், டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்க நேரத்தில் இந்த ஜாபை நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் இந்த ஜாபை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பைப்லைன் கான்ஃபிகரேஷன். இங்கே வந்து S3 பக்கெட் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணோம், அதாவது இந்த ஜாப் நடக்கும்போது அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற லாக்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு S3 பக்கெட்டில் பிளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு S3 பக்கெட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், வின் S3 லாக்ஸ்னு சொல்லி. ஸோ அதையும் நான் இங்கே கொடுத்துட்றேன். ரொம்ப சிம்பிள் தான். லைக் ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து சோர்ஸ் அண்ட் டார்கெட் சொல்லிடணும், அதுக்கப்புறம் ஸ்கெடியூல், அதுக்கப்புறம் லாக் வந்து எங்கே ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேட்டா பைப்பில் இருக்க காம்பனன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் இன் ஆர்கிடெக்ட்னு சொல்லி இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம கான்ஃபிகர் பண்ண டேட்டா பைப்லைன். இந்த ரைட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சில காம்பனன்ஸ் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், டேட்டா நோட்ஸ், ஸ்கெடியூல்ஸ், ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஸோ எது இன்புட்டு எது அவுட்புட்டு, அதுக்கப்புறம் அது எங்கே ரன் ஆக போகுதுன்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் வந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் டேட்டா நோட்ஸ். டேட்டா நோட்ஸில் பார்த்தீங்கன்னா எது வந்து சோர்ஸ், சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைனமோ டிபி டேபிள், அதுக்கப்புறம் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு S3. ஸோ இதில் வந்து சோர்ஸ் அண்ட் டார்கெட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இன்னொரு காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல். ஸோ எப்போ வந்து இந்த ஜாப் ரன் ஆகணும், இந்த டாஸ்க்லாம் வந்து ரன் ஆகணும்னு சொல்லி நம்ம இங்கே இந்த காம்பனண்ட்டில் ஸ்கெடியூல் பண்ணலாம். ஃபோர்த் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ், அதாவது எந்த கம்ப்யூட்டிங் பவர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஜாபெல்லாம் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு EMR கிளஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம், அது என்ன டைப் பார்த்தீங்கன்னா X large. ஸோ இதை மாதிரி நம்ம கம்ப்யூட்டிங் பவரை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா EC2 இருக்கும், நான் வந்து EMR கிளஸ்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து முக்கியமான 4 காம்பனன்ட்ஸ்: ஆக்டிவிட்டீஸ், டேட்டா நோட்ஸ், ஸ்கெடியூல்ஸ், ரிசோர்ஸஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் AWS டேட்டா பைப்லைனா என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம் அட் அ ஹை லெவலில் பேசிக்காக. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா படிப்போம். உங்களுக்கு எதாவது க்வெஷ்சன்ஸ் இருக்குது, இல்லை நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய தமிழ் டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்காக கிரியேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.